கழுதைகளின் பழக்க வழக்கம். ஒரு கிராமத்தில் ராமு என்கிற ஒருவர் மண்பானை செய்பவர் இருந்தார். அவரிடம் 5 கழுதைகள் இருந்தன. அந்த கழுதைகளின் உதவியுடன் காலை மாலை மண் எடுத்து வந்து பானை செய்வார். அந்த கழுதைகளை மதிய நேரத்தில் ஒரு மரத்தடியில் கட்டிவிட்டு ராமு சிறிது நேரம் தினந்தோறும் ஓய்வு எடுப்பார். இப்படியே சில நாட்கள் சென்றன. வழக்கம் போல் ஒரு நாள் கழுதைகளை மரத்தில் கட்டும்போது ஒரு கழுதைக்கு மட்டும் கயிறில்லை. அடடா, இந்த ஒரு கழுதைக்கு மட்டும் கயிறு தொலைஞ்சிருக்கும் போல. சரி, இந்த கழுதையை நம் அருகில் வைத்துக் கொள்வோம். அந்த கழுதையும் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. ராமுவாலும் சரியாக தூங்க முடியவில்லை. அப்போது அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் அதை பார்த்து அருகில் சென்றார். நீங்கள் ஓய்வு எடுக்க ஒரு யோசனை சொல்கிறேன். வழக்கம் போல் நீங்கள் கழுதையை கட்டி வைக்கும் இடத்தில் இந்த கழுதையை நிக்க வைத்து கட்டுவது போல் நடிக்க வேண்டும். சரி. அந்த ராமுவும் நம்பிக்கை இல்லாமல் அதே போல் செய்தான். பின் ஓய்வு எடுக்க சென்றான். சிறிது நேரம் கழித்து ராமு எழுந்தவுடன் அந்த கழுதையை பார்த்தான். அது அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. பின் அந்த கழுதைகளின் கயிறுகளை அவிற்று சென்றான். சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தபோது அந்த ஒரு கழுதை மட்டும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அவன் அந்த கழுதையை தட்டி நகர செய்தான். ஆனால் அது நகரவில்லை. அப்போது யோசனை சொன்னவர் அங்கு மீண்டும் வந்தார். நீ இப்போது அந்த கழுதையின் கயிற்றை அவிழ்ப்பது போல் நடிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கழுதைகளுக்கு நீ தினந்தோறும் அவ்வாறு பழக்கம் செய்ததால் அந்த கழுதைகளுக்கு அவ்வாறே பழக்கமாகிவிட்டது. ராமுவும் அவிழ்ப்பது போல் நடித்தான். பின் கழுதையும் அவனுடன் நடக்க தொடங்கியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நாம் தினமும் கடைபிடிக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் நம் குணத்தின் ஒரு பகுதியாக மாறும். கோழி மற்றும் வாத்து. ஒரு கிராமத்தில் சில கோழிகள் இருந்தன. சில நாட்கள் கழித்து கோழிகள் முட்டையிட தொடங்கின. அப்போது ஒரு கோழி வீட்டின் கூரையின் மேலிருந்து முட்டை போட்டது. அச்சச்சோ, முட்டை கீழே விழுந்துருச்சே, இப்போ என்ன பண்றது? அந்த முட்டை உருண்டு அருண் சைக்கிளில் உள்ள கூடையில் விழுந்தது. அம்மா, நான் தோழி வீட்டுக்கு போட்டு வரேன். சரி அருண். அருண் சைக்கிளில் சென்றான். வா அருண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அருண், உன் சைக்கிளில் முட்டை இருக்கு. இந்த முட்டை இங்கு எப்படி வந்தது? எங்க வாத்து முட்டை மாதிரி இருக்கு, எப்படியோ இங்க வந்திருக்கு போல. அந்த வாத்து கிட்டயே இந்த முட்டையே வெச்சிடுவோம். சரி, நாளை பள்ளியில் சந்திப்போம். 2 நாட்கள் கழித்து முட்டை குஞ்சு பொரித்தது. இது கோழி குஞ்சாச்சே, நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு? அம்மா அம்மா, நான் உன் அம்மா இல்லை. நான் வாத்து, உன் அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். அப்போது அங்கு ஒரு கழுகு வந்தது. கழுக நண்பா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். சரி சொல், நான் செய்கிறேன். இந்த கோழி குஞ்சை அதன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும். சரி, என் மீது ஏறுங்கள், போய் கண்டுபிடிக்கலாம். வாத்தும் கோழி குஞ்சும் கழுகின் மீது ஏறிக்கொண்டன. சிறிது தூரம் சென்றவுடன் கீழே தோணி இருந்ததை பார்த்து அதன் அருகே சென்றது. கோழியே, இது உன் கோழி குஞ்சு தானே? ஆமாம், இது என் கோழி குஞ்சுதான். காணோம்னு தேடிட்டு இருந்தேன், எப்படியோ என்னிடம் சேர்த்து விட்டீங்கள். ரொம்ப நன்றி. வாத்தும் கோழியும் நண்பர்களாகிவிட்டனர். அவைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் தூய்மையான அன்பு இருந்தால் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அவை நம்மிடமே மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் என்பதாகும். மூன்று பறவைகள். ஒரு அடர்ந்த காட்டினுள் ஒரு அழகான மரம் இருந்தது.
அந்த மரத்தில் மூன்று பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு வயதான குருவியும் இரு சிறிய குருவியும் இருந்தன. அந்த மரத்தில் அடியிலிருந்து கொடி ஒன்று அழகாக வளர்ந்து கொண்டிருந்தது. அதை அந்த பெரிய பறவை பார்த்து சிறிய பறவைகளிடம் சென்று, நம் மரத்தில் ஒரு கொடி வளர்கிறது, அது வளர்ந்து பெரியதாக வளர்ந்தால் நமக்கே பெரிய ஆபத்து வரும். வாங்க நாம் மூவரும் சென்று அந்த கொடியை வெட்டிவிடுவோம். வேண்டாம் வேண்டாம், அந்த கொடி இந்த மரத்திற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, ஆபத்து எல்லாம் எதுவும் வராது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த அழகுதான் ஆபத்தானது, இனி உங்கள் விருப்பம். சில நாட்களில் அந்த மரத்தில் அந்த கொடி மிகவும் உறுதியாக வளர்ந்தது. ஒரு நாள் மூன்று பறவைகளும் உணவு தேடி சென்றிருந்த போது, அந்த நேரத்தில் ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வந்து அந்த கொடியின் உதவியுடன் மரத்தின் மேல் ஏறி பறவை கூட்டின் மேல் வலைகளை வைத்தான். சிறிது நேரம் கழித்து வந்து பார்ப்போம். பறவைகள் மீண்டும் தனது கூட்டிற்கு வந்தது. வேடன் விரித்திருந்த வலையை கவனிக்காமல் அதில் அமர்ந்தன. ஐயோ, நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம். நான் அப்பவே சொன்னேன், அந்த கொடியினால் நமக்கு ஆபத்து வரும் என்று. நீங்கள் இருவரும் அதை பொருட்படுத்தவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள், இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்லுங்கள். சரி, பரவாயில்லை, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு, யோசிப்போம். பெரிய பறவை தப்பிக்க யோசித்தது. ஒரு யோசனை இருக்கு, நாம் மூவரும் மயங்கியது போல் நடிப்போம், வேடன் நம்மளை தரையில் போடுவான், அப்போது நாம் மூவரும் பறந்து விடுவோம். சரி, நாம் அப்படியே செய்வோம். சிறிது நேரத்தில் வேடன் வந்தான். அந்த மரத்திலிருந்த பறவைகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான். அப்போது அந்த மூன்று பறவைகளும் அங்கிருந்து பறந்து தப்பித்தது. வேடனும் கவலையுடன் திரும்பினான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் பெரியவர் அறிவுரையை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும். கழுதையும் குதிரையும். ஒரு கிராமத்துல பிரபு மற்றும் ராஜா இருந்தாங்க. பிரபு வீட்ல ஒரு கழுதையும் ராஜா வீட்ல ஒரு போர் குதிரையும் வளர்த்து வந்தாங்க. பிரபு கிராமத்துல இருக்கிற மக்கள் துணிகளை வாங்கி கழுதையின் உதவியுடன் துவைச்சு கொடுத்து வந்தாரு. அதுல வர வருமானத்தை வச்சு வாழ்ந்து வந்தாரு. மறுநாள் ராஜா அவர் குதிரைக்கு அன்போடு சாப்பாடு வச்சிட்டு இருந்தாரு. அப்போ பக்கத்து வீட்டு பிரபுவோட கழுதை அதை பார்த்துட்டு, நம்ம கஷ்டப்பட்டு மூட்டையை சுமந்து வேலை செய்யறோம், ஆனா நமக்கு அந்த அன்பும் கவனிப்பும் இல்லையே. இந்த குதிரை எந்த வேலையும் செய்யறது இல்ல, ஆனா இந்த குதிரைக்கு தான் எல்லாம் கிடைக்குது. இந்த கழுதைக்கு குதிரையை பார்த்து பொறாமை வந்தது. சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ராஜாவிற்கு போருக்கான அழைப்பு வந்தது. ராஜாவும் குதிரையும் போருக்கு சென்றனர். போரில் குதிரையின் காலில் காயமடைந்து அவர்கள் போர் முடிந்து வீடு திரும்பினர். அப்போது கழுதை அந்த குதிரையை பார்த்து வருத்தமடைந்தது. அடடா, நம்ம குதிரையை பார்த்து பொறாமைப்பட்டுட்டோமே. இப்படி நினைச்ச கழுதை குதிரை கிட்ட மன்னிப்பு கேட்க சென்றது. நண்பா, நான் கஷ்டப்பட்டு மூட்டையை சுமந்தும் எனக்கு அன்பும் கவனிப்பும் கிடைக்கல. அன்று உன் கவனிப்பை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன். ஆனால் நீ உன் உயிரை பற்றி கவலைப்படாமல் போருக்கு போயிட்டு வர, நான் உனக்கு கிடைத்த கவனிப்பை பார்த்து தவறே நினைச்சிட்டேன். நண்பா, என்னை மன்னித்து விடு. நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு கிடைக்கும் கவனிப்பை பார்த்து தவறாக எண்ணக்கூடாது என்பதாகும். மந்திர ஆரஞ்சு. சோமு இது கோடைக்காலம் என்பதால் குளிர்ச்சியான பழங்கள் வியாபாரம் செய்து வந்தான். அவன் விற்கும் பழங்களில் சில ஆரஞ்சு பழங்கள் மிகவும் பெரிதாக இருந்தன. என்ன சோமு, ஆரஞ்சு பழம் மிகவும் பெரிதாக உள்ளது? ஆம் ராமு, சில பழங்கள் பெரிதாக உள்ளன. இவற்றை எப்படி விற்பது? இந்த ஆரஞ்சு பழத்தை அப்படியே விற்காமல் ஜூஸாக விற்கலாமே. ஆம் ஆம், அப்படியே செய்கிறேன். ஜூஸை வித்தியாசமாக விற்போம்.
இவ்வாறு எண்ணிய சோமு பெரிய ஆரஞ்சு பழத்தின் உள்ளே உள்ளே சதை பகுதிகளை எடுத்துவிட்டு அதில் ஒரு குழாயை வைத்தான். பானையில் இருந்து பெரிய ஆரஞ்சு பழத்தில் குழாய் மூலம் இணைப்பு கொடுத்தான். என்னப்பா சோமு, இது என்ன ஆரஞ்சு பழம், புதுசா இருக்கே. அண்ணே, இது மந்திர ஆரஞ்சு. இதில் ஜூஸ் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். மிகவும் சுவையாகவும் ஜில்லுன்னு இருக்கும். ஓ அப்படியா, ஒரு ஜூஸ் கொடு. இந்தாங்க அண்ணே. ஜூஸ் ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சோமுவின் ஆரஞ்சு ஜூஸ் புதுமையாக இருந்ததால் நன்றாக விற்பனையானது. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, எந்த வியாபாரமாக இருந்தாலும் காலத்திற்கேற்ப புதுமையாக செய்தால் நன்றாக இருக்கும் என்பதாகும். பிச்சைக்காரரான கோடீஸ்வரர். ஜேம்ஸ் ஒரு ஹோட்டல் உரிமையாளர். அவர் உணவகத்தில் உணவருந்த வருபவர்களில் ஏழை பணக்காரன் படித்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து வந்தார். தன் திறமையால் உயர்ந்து 5 ஹோட்டல்கள் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆனார். அவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது. ஜேம்ஸுக்கு வயதாகிவிட்டதால் தன் ஹோட்டல்களை தனக்கு பின் நடத்த தன் ஹோட்டலில் வேலை பார்க்கும் மேனேஜர்களில் தகுதியானவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். ஜேம்ஸ் பிச்சைக்காரர் வேடமணிந்து தான் முதலில் ஆரம்பித்த ஹோட்டலுக்கு சென்றார். உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, ஹோட்டலில் உணவருந்த வேண்டும். உன்னை போல் உள்ளவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை. போ. சரி, அடுத்து நம் நண்பர் நிர்வகிக்கும் ஹோட்டலுக்கு போவோம். சார், நான் உள்ளே சென்று உணவருந்த வேண்டும். உனக்கு இங்கு அனுமதி இல்லை. கேட் ஓரமாக போய் நீல், அங்கு உணவு கொடுப்பார்கள். அப்போது ஒருவன் மோசமான உணவை குப்பை தொட்டி அருகில் வைத்தான். ஐயா, அதோ உணவு, போய் எடுத்துக்கொண்டு போ. அதை வெளியில் வைத்து சாப்பிடு. நம் நண்பனான இவனும் சரியில்லாதவன். அடுத்த ஹோட்டல் போவோம். ஐயா வாருங்கள், என்ன வேண்டும்? மிகவும் பசியாக உள்ளது, உணவு உண்ண வேண்டும். கொஞ்சம் இருங்கள், உள்ளே சீட் காலியானவுடன் செல்லலாம். சரி தம்பி. சிறிது நேரத்தில், ஐயா உள்ளே வாருங்கள். மேனேஜர் பிச்சைக்காரரை ஒரு மேஜை அருகே அமர வைத்தார். உணவு பரிமாறுபவர் நிறைய உணவு வகைகளை அவர் முன் வைத்தார். ஐயா, உங்களுக்கு பிடித்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். பிச்சைக்காரர் சில உணவுகளை மட்டும் உண்டார். தம்பி, என்னை மற்ற ஹோட்டல்காரர்கள் உள்ளேயே அனுமதிக்காத போது நீங்கள் மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள்? ஐயா, நானும் முன்பு வேலை கிடைக்காமல் உங்களைப் போல் இருந்தவன். இந்த ஹோட்டல் உரிமையாளர் இந்நிலைமையை கேட்டு இங்கே சிறிய வேலை கொடுத்தார். நான் நேர்மையாக உழைத்து இந்த ஹோட்டலை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். மறுநாள் ஜேம்ஸ் தன் ஹோட்டல்களின் மேனேஜர்களை மீட்டிங்க்கு அழைத்தார். என்ன, இந்த பிச்சைக்காரன் இங்கு வருகிறான்? நம் உரிமையாளரை காணும். அப்போது பிச்சைக்காரர் தன் வேடத்தை கலைத்தார். முதலாளி, நீங்களா? எனக்கு வயதாகிவிட்டதால் உங்களில் ஒருவரிடம் ஹோட்டல்களை ஒப்படைக்க எண்ணினேன். மேனேஜர்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நியமிப்பார் என்று நினைத்தனர். உங்களில் தகுதியானவர் யார் என்று அறியவே பிச்சைக்காரர் வேஷத்தில் வந்தேன். உங்களில் லாரன்ஸ் மட்டுமே என்னை ஹோட்டலின் உள்ளே அனுமதித்து அன்புடன் உபசரித்தார். அவர் எனது 5 ஹோட்டல்களையும் நடத்துவார். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, இருப்பவர் இல்லாதவர், படித்தவர் படிக்காதவர் அனைவரையும் நாம் சமமாக மதிக்க வேண்டும் என்பதாகும். ஏழைக்கு கிடைத்த நிதி. ஒரு கிராமத்தில் குமார் மற்றும் அவர் மகன் முத்து தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாங்க. குமார் நேர்மையானவர், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேச மாட்டார். சில நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில எல்லாருக்கும் வைரஸ் காய்ச்சல் பரவி வந்துச்சு. அதனால் எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டாங்க. முத்து இந்த காய்ச்சல் வந்ததால சாப்பாடும் இல்ல, வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, இந்த கஞ்சிய சாப்பிடுங்க. நான் நாளைக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல உணவுக்கு ஏற்பாடு பண்றேன். மறுநாள் முத்து வேலை தேடி சென்றான். ஆனால் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவன் வீடு திரும்பும் வழியில் ஒரு ஆடு இருந்தது. அதை விற்க முடிவு செய்து சந்தைக்கு எடுத்து சென்றான். இதை கவனித்துக் கொண்டிருந்த முத்துவின் அப்பா, நம்ம பையன் இந்த ஆட்டை திருடித்தானே, எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாதவன், இப்போ இப்படி செஞ்சிட்டானே. என்ன, நம்ம ஆட்டை ரொம்ப நேரமா காணாமே. அதோ நம் ஆடு, இவன் தான் திருடியிருப்பான் போல.
நீதான் என் ஆட்டை திருடிட்டு வந்திருக்கியா? வா, ஊர் தலைவரிடம் போவோம். இவர்களை பின்தொடர்ந்து முத்துவின் அப்பாவும் சென்றார். தலைவரே, இவன்தான் என் ஆட்டை திருடி விற்க பார்த்தான். அதை பார்த்து உங்களிடம் அழைத்து வந்தேன். ஐயா, அவர் சொல்வது உண்மைதான். இவன் என் பையன்தான். பறவை காய்ச்சலால் வேலையையும் இழந்து உண்ண உணவும் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அதனால்தான் இவன் இந்த தவறை செய்துவிட்டான். நீங்கள் என் பையனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள். உங்கள் நேர்மையை நான் மதிக்கின்றேன். உங்கள் பையன் தவறு செய்தான் என்று தெரிந்தும் உங்கள் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை. முத்து, இனி இந்த தவறை செய்யாதே. ஐயா, உங்கள் நேர்மைக்காக நான் உங்கள் இருவருக்கும் என் தோட்டத்தில் வேலை தருகிறேன். மிக்க நன்றி ஐயா. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நேர்மையாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதாகும். சோலார் ஆட்டோ. ரத்னபுரி அழகிய கிராமம். ரத்னபுரிக்கு ஜெகன் சோலார் பைக்கில் வந்தான். என்ன கிருஷ்ணா, நன்றாக இருக்கிறாயா? நான் ஜெகன், நன்றாக இருக்கிறேன். இது என்ன பைக் மீது மழை வெயிலுக்காக கூரை அமைத்துள்ளே? இது கூரை அல்ல, சோலார் பேனல். இதன் மூலம் கிடைக்கும் மின்சக்தியால் என் பைக் ஓடும். சரி, உனக்கு ஆட்டோ ஓட்டுவதால் புதிய வருமானம் உள்ளதா? ஆட்டோவில் வரும் வருமானத்தில் பாதி தொகை பெட்ரோலுக்கு செலவாகி விடுகிறது. நீ உன் ஆட்டோவை மின்சாரத்தில் இருக்கலாமே. என் ஆட்டோவையும் இதுபோல் மாற்ற முடியுமா? முடியும். சூரிய ஒளி மூலம் இயங்கும் சோலார் தகடுகளை ஆட்டோவின் மேல் பெரும் பொருத்துவோம். அதில் கிடைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி ஆட்டோவை இயக்கலாம். ஓ, அப்படியா? ஜெகன், கிருஷ்ணன் இருவரும் சோலார் மின் இணைப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தனர். ஜெகன் சோலார் கருவியை ஆட்டோவில் பொருத்தினான். ஆட்டோ சூரிய மின்சக்தியால் ஓடியது. கிருஷ்ணா, இதில் உள்ள பேட்டரி 5 வருடம் உழைக்கும். 5 வருடத்திற்கு ஒரு முறை பேட்டரி மட்டும் மாற்றினால் போதும். இரவு நேரத்தில் ஆட்டோவில் இருந்து உன் வீட்டிற்கு மின்சக்தி எடுத்துக் கொள்ளலாம். ஆட்டோவில் சோலார் பொருத்தியதால் பெட்ரோல் செலவு இல்லை. கிருஷ்ணன் வீட்டிலும் மின் விளக்கு, மின் விசிறி உபயோகிக்க முடிந்தது. கிருஷ்ணன் சோலார் ஆட்டோ மூலம் பெட்ரோல் செலவு இல்லாமல் அதிக வருமானம் பெற்று மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து அவற்றை நம் தொழிலுக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகும்.